ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வி நீட் டு ரூல் அவுட் டேண்ட்ரஃப் இருக்கா இல்லைனா ஹேர் லைஸ் இருக்கான்னு. ஏன்னா லைஸ் இன்ஃபெஸ்டேஷன் வந்து இந்த ஹேர் லைன் ரிசீட் ஆகுது பின்னாடி, இல்லைனா வெர்டெக்ஸில் வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து வி வில் மெஷர் த லென்த். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹார்மோன் ரிலேட்டட் ஹேர் லாஸ்க்கும் இல்லைனா நியூட்ரிஷனல் ஹேர் லாஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து people who are going to work out or people are going to gym, most importantly enna pannalona they will have their own diet, protein shakes, protein supplements, andha maadhiri edukkumbodhu. Hi, I'm Dr. Gayathri here, consultant dermatologist. Common question ipo in the last 2 months la patient paakkuron seri anybody in their family also they ask the first common question vandu hair loss romba irukku doctor, what is the reason? So ipo na males as well as females rendu per pathiyum na or poduva onnu vishayam solla varumren. Post covid or any illness oda hair loss vandu usually vandu 3 months after the ஃபீவர் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் இருந்து 3 மந்த்ஸ் லேட்டர் யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் ஹேர் விச் இஸ் ஃபாலிங். ஹேர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உதிர ஃபேஸ் அண்ட் க்ரோயிங் ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ் இருக்கு இம்பார்ட்டண்டா. ஸோ க்ரோயிங் ஃபேஸ் வந்து ஆனஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாலிங் ஃபேஸ் வந்து டீரோஜன் ஃபேஸ். ஸோ ஆனஜன் ஃபேஸ் அண்ட் டீரோஜன் ஃபேஸ் இருக்கு. இப்போ இருக்கிற நம்ம நார்மல் ஹேர் சைக்கிளில் வந்து 80% 80% ஹேர் வந்து ஷுட் பி இன் தி ஆனஜன் ஃபேஸ், 20% தான் டீலோஜன் ஃபேஸ் அதாவது ஃபாலிங் ஃபேஸில் இருக்கணும். கோவிட் இருக்கும்போது என்ன ஆகும்னா க்ரோயிங் ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து அப்படியே டீலோஜன் ஃபேஸ் தட் இஸ் ஃபாலிங் ஃபேஸ் ரெஸ்டிங் அண்ட் ஃபாலிங் ஃபேஸில் போயிடும். ஸோ இந்த 20% முடி கொட்டுறது வந்து 60 ஆகும் அப்புறம் 80 ஆகும். ஸோ அந்த 80% முடி டீலோஜன் ஃபேஸ் தட் இஸ் ஃபாலிங் ஃபேஸில் என்டர் ஆகி முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேஸ் வந்து 3 மந்த்ஸ் ஆகும். இதுக்கு ஆஃப்டர் அபவுட் 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் இந்த பேட்டர்ன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனா கூட டெஃபினட்டாக தானாகவே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம், பிகாஸ் மெனி பீப்புள் வந்து அப்படியே தே வில் கம் டாக்டர் கிட்ட வரும்போது தே வில் கெட் ஒன் பஞ்ச் ஆஃப் ஹேர் கையில் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் பாருங்க இவ்வளோ முடி கொட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட். ஸோ இதுக்கு பெஸ்ட் என்னன்னா வி ஸ்டார்ட் த பேஷண்ட் ஆன் ஹேர் சப்ளிமெண்டேஷன் இன்னஃப் amount of micronutrients. ஏனா நம்ம ஹேர் பாத்தீங்கன்னா lot of micronutrients required. உடம்பல ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் முடியில தான் தெரியும். முடி கொட்டறதெல்லாம் நம்ம வந்து ஓகே சில விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கு, விட்டமின் B12 டெஃபிஷியன்சியா இருக்கு, சில பயோட்டின் டெஃபிஷியன்சியா இருக்கு, ஜிங்க் செலீனியம் காப்பர் நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் தேவையா இருக்கு. சோ இந்த பேஷண்ட் வரும்போது மைக்ரோநியூட்ரியன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நான் மினாக்ஸிடன் மினாக்ஸைல் லோஷன்ஸ் ஆல்டர்னேட்டா கொடுப்போம். we will explain how to apply them correctly. ஷாம்பூஸ் எதற்கான கரெக்டான ஷாம்பூ shampoos how to use, and fourth importantly avangalukku edavadhu venona we can do some procedures like platelet rich plasma or growth factor injections and the madre that is for a later stage, assuring that definitely it will reverse and the supplementation and the hair serums and the hair lotions and the shampoos will increase panna faster panna. idu vandu bayapada vendiya vishayame illa. So post covid hair loss is something which can be really taken care of well and easily also. Top 5 reasons to have hair loss. First one is definitely whether it's patterned or not patterned hair loss, that is or pattern ah mudi kottada illa illaya. So we have to hormone related hair loss ko illa nutritional hair loss ko nama difference pananum. So first important vandu adu find out pandrathu. Adu eppadi na neenga doctor kitta poittu doctor will examine the pattern of hair loss, full ave hair loss aguda illa or particular area matta hair loss aguda. For men example in the side la avangalukku vandu konjam vandu hair loss agudhu, in the hair line recede agudhu pinnadi illa vertex la vandu hair ஃபால் ஆகுதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஏர்லி மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீமேல்ஸ் வர்சஸில் வந்து பேஷண்ட் யூஷுவலாக ஒரு கோம்பு கொடுத்து வி வில் டெல் தெம் டு பார்ட் தி ஹேர் ஈக்குவலி இன்டு டூ, இங்கே ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பார்ட் பண்ணோம்னா இங்கே வந்து வைடனிங் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து வி வில் மெஷர் த லென்த், அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். இது வந்து நாட் ரிலேட்டட் டு நியூட்ரிஷன் ஆர் எனி சார்ட் ஆஃப் ஃபுட்டு ஆர் எனி சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தே டூ. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேறு, அது ஒரு செக்மெண்ட். ஸோ தட் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் type of hair loss it is. Second one, the androgenetic or hormonal na namba we need to supplement them with hormones, give them a set of minoxidil or minoxidil preparations supplements, and the treatment is totally different. Common ah vandu just appadi vandu young girls ku la vandu hair fall aguduna first important vishayam we need to rule out dandruff iruka illana hair lice irukanu. ena lice
ஐஸ் இன்ஃபெஸ்டேஷன் வந்து நிறைய அனீமியாவும் கொடுக்கும், ஹேர் லாஸும் நிறைய பேருக்கு வரும். ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு அந்த எந்த மாதிரி இதாவது இருக்குன்னா டெஃபினட்டாக அதை நம்ம வி ஹாவ் டு ட்ரீட் தெம் ஃபார் இட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், தைராய்டு. ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்துச்சு, அயர்ன் கண்டென்ட். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறோம். எடுத்தோன்னே என்ன டாக்டர் பிளட் டெஸ்ட் சொல்கிறீங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதில் வந்து பேசிக் பிளட் டெஸ்ட் தான் கொடுப்போம். அயர்ன், பெரிஃபரல் ஸ்மியர், தைராய்டு. இந்த மூணு கண்டிஷன் சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட ஜஸ்ட் ஹேர் வில் ஸ்டார்ட் ஜஸ்ட் ஃபாலோயிங், ஃபுல்லாக வேரோடு வராது, அப்படியே முடி உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து யூஷுவலாக பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட், பீப்புள் ஆர் கோயிங் டு ஜிம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஹேவ் தேர் ஓன் டயட், ப்ரோட்டீன் ஷேக்ஸ், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், அந்த மாதிரி எடுக்கும்போது மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைவாக இருக்கிறது தொட்டு முடி கொட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் வந்து ஹார்மோனலாக நியூட்ரிஷனலாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணணும். லாஸ்ட் வந்து யூ ஷுட் சி இஃப் யூ ஆர் ஈட்டிங் எனஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ.